அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ரெகுலராக வந்து நைட்டில் ஒரு ஸ்டாண்டர்டான டைமிங்கில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டு இருந்தோம். பட் எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் என்னால் நைட்டில் வீடியோஸ் போட முடியல. ஸோ அதனால் சில நாட்கள் மார்னிங்லேயும் சில ஒரு நாட்களில் வந்து என்னால் வீடியோஸ் போட முடியாமலும் போயிட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் பர்சனலாக வந்து நைட்டில் போட்டிங்கன்னா எல்லோரும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நிச்சயமாக நண்பர்களே, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து வந்து அப்படி டைமிங்கில் என்னால் போட முடியல. ஒரு மேக்ஸிமம் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், 6 to 7 o'clock போடணும் இனிமேல் வர நாட்கள்லன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி போட முடியலனா மேக்ஸிமம் நைட்டு 10:30 வரைக்குமாவது நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த டைமிங் ஓகேவா அப்படின்றது மட்டும் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம மார்னிங் வந்து எப்பயும் போல் ஷிஷுவலாக லைவ் மாதிரியோ இல்லை வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் உடைய அப்டேஷன்ஸை நம்ம ரெகுலராக பார்த்துடலாம். ஸோ என்ன தான் வந்து என்னால் வீடியோஸ் போட முடியலனாலும் சரி எப்படின்னாலுமே டெலிகிராமில் நிச்சயமாக நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் இன்றைக்கி மார்னிங் போட்டதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டாக் சேஞ்சஸ் நடக்கிறதுலேருந்து எங்கெங்கே வால்யூம்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குது எல்லாத்தையுமே நான் வந்து டைமிங்கில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாருக்கும். நிச்சயமாக நம்ம கொடுத்த அப்டேஷன்ஸ் எல்லா நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம டைமிங்கில் கொடுக்குற ஸ்டாக் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் வர நியூ சப்ஸ்கிரைபர்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய அனலைசிங்க்கு போயிடலாம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய அனலைசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் மார்க்கெட்டுடைய ரிவ்யூ முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போது என்னதான் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மிங்கில் இருந்தாலுமே நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு டவுன்ஃபாலும் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் திரும்ப சொல்கிற விஷயம், மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் கேப் அப் கேப் டவுன்ஸ்லாம் வருதோ தயவுசெய்து வந்து மார்க் பண்ணிக்கிங்க. குளோபல் மார்க்கெட்டில் வர சின்ன சின்ன இந்த டவுன்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோதான். ஸோ அந்த டவுன்ஃபாலை பயன்படுத்தி நீங்கள் வந்து லோவில் போய் பிடிங்க. எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே பெஸ்ட்டு ஸ்டாக், மார்க்கெட் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ நல்ல நல்ல ஸ்டாக்லாம் பாருங்கள். இந்த குஜராத் அல்கலீஸாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி எம்சிலாம் நிறைய நண்பர் கேட்டிருந்தீங்க எப்படி அதை லோவில் கொடுத்தீங்க இந்த காரணம்லாம். ஸோ அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யுஎஸ் மார்க்கெட் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் 419 அந்த நியர் டவுன் அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்காங்க. அண்ட் சிங்கப்பூர் மார்க்கெட் தான் மோஸ்ட்லி நம்ம ரிலேட்டடாக பார்ப்போம், 160 டவுன் ஃபார் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நண்பர்களே. எஃப்ஐஐ டிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ 1174 செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க, டிஎஸ் 1643 ஓவராலாக பையிங் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து இது கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் நாளைக்கு டெஃபினட்டாக கேப் டவுனில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இது ரிலேட்டடாக மார்க்கெட் நெக்ஸ்டுடைய மொமெண்டம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது டே சார்ட்டாக பாருங்களேன். டே சார்ட்டில் பார்க்குறப்ப இது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து டபுள் பாட்டம் வைஸில் ரிவர்சல் கொடுக்குது பாருங்கள். ஸோ அப்போது இந்த லெவலுக்கு அபவ் தான் வந்து நம்மளுக்கு நெக்லைன், கரெக்டுங்களா? இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் ஆனால் தான் நம்ம நியூ ஹை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ டே வைஸில் பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரிவர்சல். அண்ட் அதே மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் கேப் அப் கேப் டவுனில் வரதெல்லாம் உங்களை வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டில் இதுதான் கேப் அப்பு. ஸோ இந்த அப்புடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 17050 நண்பர்களே, இந்த லெவல்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. 17050 நாளைக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து வேறு எங்கே கேப் அப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன 16400 ஓகேங்களா, இந்த லெவலில் இருக்குங்க. மார்க்கெட்டில் பெரிய கரெக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாக்டாக சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 17000 வரைக்கும் நியர் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் 17041 ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இன்றைக்கி க்ரூஷியல் சப்போர்ட்டாக நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் 17000 அப்படின்ற லெவலில் கரெக்டாக சப்போர்ட்டாக வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சின்ன டைம் ஃப்ரேம் வச்சு மார்க்கெட்டுடைய அனலைசிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டியுடைய ட்ரெண்டு, ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம் வைங்க. 15 minutes டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தாலுமே முதல்ல ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், மல்டிபிள் டைம் சப்போர்ட்டிங் ஜோன். ஸோ
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்து மேலே போனது, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இது பண்ணுது. இப்போ அகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஸ்டார் மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு நண்பர்களே. இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த ட்ரேடிங்குடைய வியூ. ஸோ அதே மாதிரி என்னுடைய புரிதல், மார்க்கெட் வந்து இந்த லெவல் இருக்குது பாருங்கள், 17,175 இந்த லெவலுக்கு பிலோ உடச்சிது அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இங்கே ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 17,250 இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கிங்க. 17,250 மேலே நிஃப்டி அபவ் சஸ்டெயின் பண்ணால் பை சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அப்படி அபவ் போச்சு அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் 17,300 17,400 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 17,250 வந்தால் பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டார்கெட் வந்து 17,350 17,400 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்டாப்லாஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 17,050 17,000 வரைக்கும் வச்சுங்க. ஏன்னா மார்க்கெட் சிங்கப்பூர் மார்க்கெட் இன்றைக்கி அந்த நியர் ரேஞ்ச் சப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த லெவலில் வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த லெவல்ஸ் கிராஸ் ஆனால் மட்டும் பையிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1 hour டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுங்கன்னா இந்த அபவுக்கு மேலே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதான் நண்பர்களே எனக்கு மினி டைம் ஃப்ரேம்க்கான வியூ. ஸோ என்டையராக என்னை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட் வைஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப வீக்காக தான் இருக்குது நண்பர்கள். இன்னும் பையிங் ஜோன்குள்ளலாம் இப்போ பர்ஃபெக்டாக போகல. பையிங் ஜோன் போனோம் அப்படின்னா 17,400 மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் அபவுக்கு மேலே நல்ல ட்ரெண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மார்க்கெட் இதே மாதிரி சைட்வே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரி, இப்போ அப்படியே பேங்க் நிஃப்டியோட வியூவும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது பேங்க் நிஃப்டியுடைய வியூ. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 36,500 அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் நண்பர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாரி ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டு 36,500 மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணிவிட்டு அகைன் இந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸ் க்ளோஸ் பண்ண முடியாமல் அப்படியே கீழே மறுபடியும் ரிஜெக்ஷன் தான் வந்தாங்க. ஸோ இந்த 36,500 அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும் பேங்க் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஸோ அதே மாதிரி 36,500 பிலோக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அடுத்து கேப் டவுன் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 36,200 இருக்குது நண்பர்களே, 36,200. ஸோ 36,200 மார்க்கெட் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, சாரி 36,200 மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 35,800 வரைக்கும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ ஆல்மோஸ்ட் 35,800 அதுக்கு பிலோ வச்சதுன்னா 35,500 வரைக்கும் ஹையஸ்ட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டவுன்ஃபால். 36,500 பிலோக்குள்ள சஸ்டெயின் பண்ணால் ஃபஸ்ட்டு டார்கெட் 36,200, 35,800, 35,500 வரைக்கும் நம்ம டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் 36,500 மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 36,800 ஆல்மோஸ்ட் 37,000 வரைக்கும் நம்ம அப்கமிங்கில் பேங்க் நிஃப்டியுடைய லெவல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கிங்க, அதனால தான் ட்ராப் பண்ணாமல் இப்போ இந்த லெவல்ஸே உங்களுக்கு இங்கே லைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே, சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுடைய அப்டேஷனை மட்டும் பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீக் போட்ட எல்லா ஸ்டாக்குமே நல்லா பர்ஃபார்மிங். அண்ட் சில ஸ்டாக்குகள் வந்து ஏறாமல் இருக்காங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் கரெக்ஷனில் லோலேருந்து நிச்சயம் அந்த ஸ்டாக்ஸ்லாம் அப் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஓகே, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட்ஸ் கொடுத்துட்டு வால்யூம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக சப்போர்ட் லைன் எக்ஸாக்டாக சப்போர்ட் லைன்லேருந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்சல். அண்ட் வால்யூம்ஸும் பாருங்கள், வால்யூம்ஸ் வந்து இங்கே நீங்கள் போய் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் வால்யூம்ஸும் நல்ல ஸ்ட்ராங் வால்யூம் பர்ஃபார்மிங். ஸோ அந்த காரணத்தில் தான் நண்பர்களே இதை கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ என்னுடைய புரிதல் 2,100 அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு புல் பேக் வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸோ இந்த ரீசன் தான் நண்பர்களே நான் இதை கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ நம்ம சின்ன சின்ன ஸ்டாக் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஹீரோ மோட்டார்ஸ். ஆட்டோ செக்டர்ஸ் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் தொடர்ச்சியாக எம்என்டம், மாருதி, ஹீரோ மோட்டார், பஜாஜ் ஆட்டோலாம் நம்ம கண்டினியூஸாக அப்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன்லேருந்து உங்களுக்கு ரிவர்சல் எடுத்திருக்கேன் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வைஸில் வந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. வால்யூம்ஸும் பாருங்கள், கண்டினியூஸாக நல்ல வால்யூம்ஸ் அண்ட் நல்ல சப்போர்ட் ட்ரெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிவர்சல் எடுக்குதுங்க. ஸோ இன்றைக்கி டே ஹை அபவுக்கு மேலே ஆட்டோ செக்டரில் ஹீரோ மோட்டார்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா 2420 அந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு புல்பேக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் உங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா முத்து ஃபினான்ஸ் பாருங்கள் நண்பர்களே. ஓகே, இப்போ ஃபினான்ஸ் செக்டர்ஸ் நம்ம ரீசன்ட் டேஸில் பார்த்துட்டு இருக்கோம், நல்லாவே மொமெண்டம் கொடுக்குறாங்க. அண்ட் முத்து ஃபினான்ஸ் வந்து பாருங்கள் நல்ல எக்ஸாக்ட் சப்போர்ட் டைமில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில்ஸோடவே க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் வால்யூம்ஸ் பிக் வால்யூம்ஸ் இல்லைனாலுமே பட் ஃபினான்ஸ் செக்டர்ஸ் கண்டினியூஸாக மூவிங் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து முத்து ஃபினான்ஸை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் உங்களுக்கு முத்து ஃபினான்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நான் இன்னொரு டே சார்ட்லேயும் வச்சு காமிக்கிறேன். டே வைஸில் பார்க்குறப்ப இது வந்து ஒரு பாசிட்டிவான ஆர்எஸ்ஐ டிவியேஜேஷன்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே, தெரியுதுங்களா? ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சப்போர்ட் அகைன் சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு ரிவர்சல் எடுக்குது டே வைஸில். ஸோ டெஃபினட்டாக அடுத்து கேப் ஃபில்லிங் 1320 வரைக்கும் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1330 1380 வரைக்கும் நம்ம கம்மிங் டேஸில் வந்து முத்து ஃபினான்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எஸ்ஐ லெவல்ஸுமே வந்து நல்லாவே ரைசிங் இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ லெவல்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இண்டிகேட்டர்ஸில் போய் ஆட் பண்ணிக்கிங்க. ஆர்எஸ்ஐ இங்கே பாருங்கள், ஆர்எஸ்ஐயும் பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக நல்ல ஒரு பாசிட்டிவான டிவியேஜேஷன்லேயே ஃபார்மிங் நடந்துகிட்ருக்கு. அண்ட் வால்யூம்ஸும் நல்லாயிருக்கு நண்பர்களே, ஸ்ட்ராங் பர்ஃபார்மிங். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் முத்து ஃபினான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதனால தான் இது சப்போர்ட் லைன்லேருந்து ரிவர்சல் எடுக்கிறதுனால தான் இது உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். ஃபினான்ஸ் செக்டர்ஸ் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம முத்து ஃபினான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து பிரேக் அவுட் ஸ்டாக்னு பார்க்குறப்ப அதானி போர்ட்ஸ் சூப்பர் பர்ஃபார்மிங் நண்பர்களே. வீக்லி கூட பாருங்கள், நல்ல கன்சால்டேஷன், நல்ல பிரேக் அவுட்ஸ், நியர்லி இப்போ 900 அபவுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபாலுக்கு அப்புறம் அதானி போர்ட்ஸ் என்னவாகும் என்னவாகும்னு சொல்லியிருந்தீங்க. நான் அப்போதுலேயே சொல்லிட்டு இருந்தேன் அதானி போர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியும். பட் அதானி போர்ட்ஸ் என்னுடைய புரிதல் டெஃபினட்டாக வந்து நல்ல பூமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இன்ட்ராடே இந்த ஸ்டாக் வச்சுருக்க நண்பர்கள் 860 அப்படின்ற ரேஞ்சை வந்து ஸ்டாப்லாஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், 860 லெவலை. அண்ட் இன்றைக்கி டேவுடைய ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணனா மேக்ஸிமம் நம்ம கம்மிங் டேஸில் 1000 வரைக்கும் அதானி போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஹையஸ்ட்டாக வந்து டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதானி போர்ட்ஸ் உங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்குறப்ப டிவிஎஸ் மோட்டார் பாருங்கள் நண்பர்களே. ஸோ டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியும் பாருங்கள், கண்டினியூஸாக லாஸ்ட்டு ஒரு சின்ன ஃபாலுக்கு அப்புறம் ஏன்னா ஆட்டோ செக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது நண்பர்களே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டபுள் டைமில் வந்து உங்களுக்கு வந்து பாட்டம்லேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் கொடுக்குறாங்க. அண்ட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனும் கூட. ஸோ டெஃபினட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. வால்யூம்ஸும் நல்லாயிருக்கு, ஆர்எஸ்ஐ லெவல்ஸும் நல்லா இன்க்ரீஸிங் இருக்குது நண்பர்களே. ஸோ ஆட்டோ செக்டர் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து நம்ம டிவிஎஸ் மோட்டார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 700 மேக்ஸிமம் 750 வரைக்கும் நம்ம அப்கமிங் டேஸில் வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி என்டர்பிரைசஸ், அதானி வில்மார், பிவிஆர்எல், இது
அதானி போர்ட்ஸ், அதானி பவர் கிரீன் எல்லாமே வந்து சூப்பர் பர்ஃபார்மிங். பாருங்கள் டே ஹையில் வந்து ஃபுல் புல்லிஷ் கேண்டல்ஸோடவே க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த டே ஹையை கிராஸ் ஆகிறப்ப இந்த ஸ்டாக் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி. நாளைக்கு முதல்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். நல்லா இருந்தால் ட்ரேட் பண்ணுவோம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் அதே போல் நாளைக்கு நம்ம எந்தெந்த பங்குகள் இன்ட்ராடேல வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோ செக்டர்ஸில் டயர்ஸும் நல்லா பர்ஃபார்மிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போலோ டயர்ஸ்லாம் சூப்பர் பர்ஃபார்மிங். இந்த ஸ்டாக்ல இருக்கிற எல்லா சார்ட்டுமே எடுத்து ட்ரா பண்ணுங்க. இதெல்லாமே நீங்க என்ட்ரா ஆகணுன்றதை தாண்டி முதல்ல ட்ரா பண்ணி பார்த்து நீங்க பழகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போலோ டயர், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், மதர்ஸ் அண்ட் சுமி, எஸ்ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃபினான்ஸ், டிவிஎஸ் மோட்டார், ஜிஎன்எஃப்சி, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், லூபின், எம்எஃப்எஸ்எல், எம்என்டம் ஃபினான்ஸ், பவர் கிரிட், பாரத் ஃபோஜி, சிட்டி யூனியன் பேங்க், நம்பி இந்தியா, ஏயு பேங்க் அண்ட் மேரிகோ. இதெல்லாமே நல்ல பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ ரொம்ப நன்றி. நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து நம்ம சேனல் என்கரேஜ் பண்ணணும் நினைக்கிற நண்பர்கள், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், டெலிகிராம்லேயும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.